நெஞ்சை தட்டு சொல்லுங்கள், உலகத்தின் எந்த சுவரட்டியாவது திரசம் இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறதா? எந்த பாடலாவது டபுள் மீனிங்களுக்கு அப்பாற்பட்டு பாட்டு வருகிறதா? உலகத்தின் எந்த ஒரு திரைப்படத்தினுடைய இசைகளில் அபாசங்கள், காமவிரசங்கள், இடுப்பு மடிப்பு என்றெல்லாம் கெட்ட வார்த்தைகள் இல்லாமல் பாடல் வரிகள் உண்டா? எந்த காலத்தில் வந்து பர்தாவை குறுக்கிடுகிறீர்கள்? காலத்தின் கட்டாயம் பர்தா. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, பணக்காரங்க வீட்டில் அல்சேஷன் நாய் வளர்ப்பான், அல்சேஷன் நாய், அதுக்கு வந்த வாழ்க்கை, அது உள்ள பெட்டில் படுத்திருக்கும். எது அல்சேஷன் நாய், மகன் கூட படுக்க முடியாது அவர் முதலாளியோட பெட்டில், இது ஜம்முன்னு படுத்திருக்கும். ஆக உயர் ரகமான ஃபுட்டு அதுக்கு. இப்போல்லாம் பெருநகரங்களில் மகனை வளர்த்துறத விட நாயை தான் வளர்த்துறாங்க, அது ஒரு சமீபத்திய ட்ரெண்ட், அது பரவி இருக்கிறது. மேல்நாடுகளில் நாய்க்கு சொத்து எழுதி விட்டு செத்து போகிறான் நிறைய பேர், தனி கதை. அந்த நாயை அந்த வீட்டு ஓனர்கிட்ட போய் கொஞ்சம் சொல்லி பாருங்கள், ஏப்பா இதுவும் நாய் தானே, ஊருக்குள்ளே 1000 நாய் இருக்குது, ஏன் இப்படி போட்டு கட்டி வைக்கிற, அடைச்சி வைக்கிற, வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறது, இது வந்து அடிமைத்தனம் அல்லவா, இது உரிமைக்கு எதிரானது அல்லவா, கொஞ்சம் நாய்களை வெளியே அனுப்பிச்சுடேன். அவன் சொல்லுவான், வெளியில் அனுப்ப முடியாது, காரணம் வெளியில் வெறி நாயெல்லாம் சுற்றுது, சொறிநாயெல்லாம் சுற்றுது, சொறிநாய்களோடு சேர்ந்தால் ஏன் நாயும் சொறிநாயாக போயிடும், நான் அதை ரொம்ப பண்பாடாக வளர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏண்டா உன் வீட்டு நாய்க்கு ஒரு சட்டம், எங்கள் சமுதாய கண்மணிகளாக இருக்கிற பெண்களை நாங்கள் வீட்டுக்குள் வைத்தால் வேறு சட்டமா, வெளியில் எங்கள் பெண்களை இறக்கிவிட்டால் எத்தனை சொறிநாய்கள் இன்றைக்கு சுத்துகிறது தெரியுமா? காம பார்வைகளோடு எத்தனை பேர் நடமாடுகிறார்கள் தெரியுமா? காமுகர்கள் எத்தனை பேர் தெரியுமா? காமமே அவனுக்கு தெரியாவிட்டாலும் கூட அதை விதைக்கிற ஊடகங்கள் எத்தனை தெரியுமா? எங்க பிள்ளைய வீட்டில் இறக்கி விட்டா உன் நாய்க்கு ஏற்படுற கதி ஆகும்னு நாங்க நினைக்க கூடாதா? எத்தனை எத்தனை சொறிநாய்கள் தெருக்கள் தோறும் இருக்கிறது தெரியுமா? உன் அல்சேஷன் நாய்க்கு ஒரு சட்டம், ஆனால் இஸ்லாமிய பெண்கள் பர்தாவுக்குள்ளே இருந்தால் இது அடிமைத்தனம், இது பூட்டி வைத்தல், இது சிறை வைத்தல், இஸ்லாம் சமய சகிப்புத்தன்மை இல்லாத மார்க்கம், என்னென்னவோ தடிச்சு கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்றான், புதுசு புதுசாக கண்டுபிடிச்சு சொல்றான். இந்த நூற்றாண்டில் சமூகத்தின் ஒரு பிரிவு மாத்திரம் இஸ்லாமிய வளர்ச்சியை பொறுக்க முடியாத போராமைக்காரர்களால் மாத்திரம் இது போன்ற பார்வைகள் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த முன்வைப்புகளை தாண்டி பர்தா உள்ளிட்டவைகள் மிக அற்புதமாக வெற்றி பெறுகிறது. சமீபத்தில் டெல்லியில் நடந்த கற்பழிப்பு இந்த நாட்டை உலுக்கியது, உங்களுக்கு தெரியும். விரிவாக நிகழ்ச்சிக்குள் நான் போக விரும்பவில்லை, ஆனால் பாராளுமன்றத்தினுடைய 540 சில்லறை பேர்களை கொண்ட இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களில் சுமார் 370 பேர் அவனை தூக்கிலிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். கற்பழிப்புக்கு மரண தண்டனை கேட்டார்கள். நாங்கள் அதைத்தானே 1400 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறோம், 1400 வருஷமாக சொல்கிறோமே. உன் வீதியில நடக்கிற போது, உன் தலைநகரில் நடக்கிற போது, உன்னுடைய சட்டம் ஒழுங்குக்கு சவாலாக நடக்கிற போது, உன்னுடைய நீதி பரிபாலனத்தை கேலி செய்வது போன்று நடு ரோட்டில் பல பேரால் ஒரு பெண் புலரப்படுகிற போது நீ தூக்கு என்று கத்துகிறாய் அல்லவா? பாதிக்கப்பட்டவனின் இடத்தில் நீ கத்துவதை குர்ஆன் என்றைக்கோ பாதிக்கப்பட்ட வீட்டிலே இருந்து புறப்படும் குரலாக குர்ஆன் பேசுகிறது. கற்பழித்தவனுக்கு மரண தண்டனை. மறுபக்கம் அதரத்தவர்கள் கூட இன்றைய பெண்களின் ட்ரெஸ் கோடுகள் குறித்து பேசினார்கள். 100% மறுகருத்து இல்லாமல் உண்மை, பெண்களுடைய ட்ரெஸ் கோடுகள் தரம் தாழ்ந்திருக்கிறது. இன்னொன்றும் கூட சொல்லலாம், கூட சுத்துகிற ஆண்கள் அந்த நிலைக்கு கொண்டு போய் அந்த பெண்ணை நிற்க வைத்த ஆண் என்ன யோக்கியனா? எங்க ஒரு புருஷன் தன் பொண்டாட்டியை இப்படி பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு நைட்டு 12 மணிக்கு கொண்டு போய் நிறுத்துவானா? கூட்டிட்டே போக மாட்டானே. முழுக்க முழுக்க ஆம்பளைங்க மாத்திரமே இருக்கிற ஒரு பஸ்ஸில் தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு ஒரு ஆண்மகன் ஏறுவானா? ஏறினாலும் எந்த பெண்ணுமே இல்லாத பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் நடுநிசையில் இறங்கி விடுவானே தவிர தொடர்ந்து பயணிக்க மாட்டானே. காதல் என்ற பெயரில் சேர்க்கைகளோடு சுற்றுகின்ற, நள்ளிரவு 12 மணிக்கு மேலும் கூட விருப்பமானவர்களோடு உலா வருகின்ற ஆண்களும் குற்றவாளிகள், பெண்களும்